ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும்தான் அவர் ஹிட்டு கொடுத்தாலும் சரி ஃப்ளாப் கொடுத்தாலும் சரி எப்பவுமே ரசிகர்கள் அவர் கூடவே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் சிம்பு இப்போ ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காகவே சிம்புவும் அடுத்தடுத்து படங்களை கமிட் பண்ணிட்டு இருக்காரு இயக்குனர்கள் ராம் மிஸ்கின் சுசீந்திரன் இன்னும் சில இயக்குனர்கள் சிம்புவுக்கு கதை சொல்லியிருக்காங்க ஆனா சிம்பு அடுத்ததான் நடிக்க போகிறது தொட்டிஜயா படத்தோட இரண்டாம் பாகம்னு ஒரு தகவல் வந்திருக்கு பிளாக் பஸ்ட்ரான மன்மதன் படத்துக்கு அப்புறம் சிம்பு நடித்து பெரிய வரவேற்பை பெற்ற படம் தான் தொட்டி ஜெயா ஆனால் இந்த படத்தில் சிம்பு நடித்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் வி ஜட் துரை ரத்தமும் சதையும் தெரிக்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கதையை ரெடி பண்ணிட்டு போய் தயாரிப்பாளர் கலைப்புடி தானுக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போது தானு எந்த ஹீரோ வேணும்னு கேட்க அதுக்கு சிம்பு நடித்தா நல்லாயிருக்குன்னு துரை சொல்ல தானுவோ ரொம்ப டல்லாகிட்டாராம் துரைக்கிட்ட தம்பி மன்மதன் படம் பார்த்திங்கல்ல சிம்பு ஒரு லவ்வர் பாய் அழகாக இருக்கிறவர் அவரு இந்த எல்லாம் செட் ஆக மாட்டார் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவா போடலாம்னு சொல்லிட்டாராம் அதோட உனக்கு சிம்பு தான் வேணும்னா மன்மதன் மாதிரி ஒரு நல்ல லவ் ஸ்டோரியை கொண்டு வான்னு சொல்லிட்டாரான் துரையும் சரிங்க சார் எனக்கு ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க நான் லவ் ஸ்டோரி எழுதிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் ரெண்டு மாதம் கழித்து தானுவுக்கு ஃபோன் பண்ண துரை அவர்கிட்ட சார் நான் அந்த தொட்டி கதைக்கு ஹீரோவை பிடிச்சிட்டேன் உங்கள் ஆஃபீஸுக்கு தான் கூட்டிகிட்டு வரேன் நேர்லேயே பாருங்கன்னு சொல்லிட்டாரான் இப்போது தானுவோட ஆஃபீஸுக்கு அந்த ஹீரோவை கூட்டிகிட்டு போய் தானு முன்னாடி நிறுத்த அந்த ஹீரோவை பார்த்த தானு மிரண்டே போயிட்டாரான் அவர் வேற யாரும் இல்லை லவ் ஸ்டோரிக்கு மட்டும்தான் செட் ஆவர்னு சொன்ன சிம்பு தான் அது சிம்பு ஒத்து பார்க்குறாரு தானு மண்மதனில் மொழு மொழுன்னு இருந்த கன்னம் இப்போ ஒடுங்கி போயிருக்கு மண்மதனில் கொழு கொழுன்னு இருந்த உடம்பு இப்போ இரும்பு மாதிரி இருக்குது ரெண்டு கண்ணும் செவந்து போயிருக்கு ஆளே என்னமோ வட சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி ரகுடா ராவா தொட்டி கேரக்டராகவே மாறி இருந்தார் சிம்பு சிம்புவோட இந்த டெடிக்கேஷனை பார்த்து நெகிழ்ந்து போன தானு அப்போவே சிம்புவுக்கும் டைரக்டர் துரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டை செக்கில் எழுதி அட்வான்ஸாக கொடுத்தாராம் படமும் ரிலீஸ் ஆகுது தானு எப்படி மிரண்டாரோ அதே மாதிரியே ஸ்கிரீனில் சிம்புவை பார்த்த ஆடியன்ஸும் மிரண்டாங்க அதுவும் ஹாரிஸோட வெறித்தனமான பீஜியமும் சிம்புவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸும் தியாட்டரையே தெரிக்க விட்டுச்சு இப்போ வரைக்கும் தொட்டு ஜையா தரமான கேங்டர் படங்கள்லாம் ஒன்றா இருக்குது இப்போது தொட்டுஜயா டூவை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாராம் துரை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே தொட்டி ஜையா டூ ஸ்கிரிப்டை முடிச்சிட்டாராம் சிம்பு கலைப்புடி தானு ஹாரி ஜெயராஜனு அதே டீமோட இப்போ களமிறங்க போகிறாராம் ஆனால் ஷூட்டிங் மட்டும் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக தீபாவளிக்கு அப்புறம் தான்னு சொல்கிறாங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பஸ்ஸை தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்